ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு பிகே தமிழ் ஃபேமிலி விலாக்ஸ். இன்றைக்கி வந்துட்டு ஃபேமிலியோட டிவோஷனல் ட்ரிப் தான் நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். திருப்பதி மலைக்கு, திருமலாக்கு வந்து தரிசனத்துக்காக போயிட்டுருக்கோம். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஸோ நாங்கள் வந்து திருத்தணியிலேருந்து மார்னிங் ஒரு 6:00 வந்து வீட்டிலேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். எங்கள் திருத்தணியிலேருந்து திருப்பதிக்கு பார்த்தீங்கன்னா 1.5 hours வந்து நம்ம ரீச் ஆகிடலாம். ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து திருப்பதி மலைக்கு வந்துட்டு ஹார்ட்லி ஒரு 45 to 1 hour ஆகும், அவ்வளோதான். ஸோ நாங்கள் ஃபேமிலியோடு கிளம்பியாச்சு. திருப்பதியில் வந்துட்டு எங்களோட ரிலேட்டிவ் இருக்காங்க. நாங்கள் ஒரு 7:30 திருப்பதியில் ரீச் ஆகிட்டு அங்கே ஒரு 2 hours வந்து ஜாலியாக இருந்துட்டு அவங்களோட பேசிட்டு கொஞ்ச நேரம் அவங்க வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து கிளம்பணும். ஒரு 9:30 போல் வந்து திருப்பதியிலேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் திருமலாக்கு. ஸோ நாங்கள் வந்துட்டு கல்யாண உற்சவம் டிக்கெட் தான் புக் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு ஈவினிங் வந்து 4:00 வந்து தரிசனம் கொடுத்துருந்தாங்க. ஸோ திருமலை வந்து நம்ம ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எல்லாருக்கும் தெரியும் தானே, நம்ம திருப்பதியிலேருந்து திருமலாக்கு ஏறுறதுக்கு முன்னாடி கீழே வந்துட்டு ஃபுல்லாக வந்து செக்யூரிட்டி செக் இருக்கும். நம்மளோட லக்கேஜஸ், அதுக்கப்புறம் நம்மளோட வெஹிக்கல் எல்லாமே வந்து ஃபுல்லாக செக்யூரிட்டி செக் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மேலே ஃபுல்லாக க்ரீனரி, செம சூப்பராக இருக்கும் வியூ பார்த்திங்கன்னா. எப்பயுமே வந்துட்டு திருப்பதி மேலே நீங்கள் மார்னிங்கில் ஏறுங்க. அதே மாதிரி இறங்குறதுமே நல்லா டே லைட்லேயே இறங்கணும் அப்படின்னா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து மேலே ரீச் ஆயாச்சு. நாங்கள் இங்கே வந்துட்டு ரூம் புக் பண்ணியிருந்தோம், காட்டேஜ் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ இதுதான் உள்ள என்ட்ரன்ஸ். ஸோ மேலே நம்ம ரீச் ஆனது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 11:00 ஆயிடுச்சு. நம்ம அந்த செக்கிங்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு 1 hour ட்ராவல், 11:00 வந்துட்டு மேலே போயாச்சு. அதுக்கப்புறம் கரெக்டாக எங்களோட ரூம் இதான், விஷ்ணு பாதம் அப்படின்ற கெஸ்ட் ஹவுஸில் தான் நாங்கள் வந்துட்டு ரூம் எடுத்திருந்தோம். லாஸ்ட் இயருமே நாங்கள் சேம் பிளேஸில் தான் ரூம் எடுத்திருந்தோம். சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக. அந்த காட்டேஜ் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ நம்மளோட பார்க்கிங் ஸ்பேஸுமே நல்லா ஃப்ரீயாக இருக்கும். எங்களோட ரூம் பார்த்திங்கன்னா இதுதான், நல்ல பெரிய கெஸ்ட் ஹவுஸ், நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும். நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பாங்க, தேவஸ்தானத்தோடது தான். அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 11:30 போல் வந்து மொட்டடிக்க கிளம்பியாச்சு. இவர், பாப்பா, அதுக்கப்புறம் என்னோடய ஃபாதர் இன்லா தேஜு, 4 பேரும் வந்து மொட்டை போட்டாங்க. திருப்பதி மலை அப்படின்னாலே எனக்கு இந்த காரப்பொரி ரொம்ப பிடிக்கும். நிறைய இடத்துல கிடைக்கும், பட் அங்கே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை அப்படியே ஒரு சின்ன கிளிப்பிங் எடுத்துகிட்டு அப்புறம் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நாங்கள் தரிசனம்லாம் முடிச்சுட்டு வெளியில் வரதுக்கு 4:30 ஆயிடுச்சு. ஒரு 2 hours வந்து எங்களுக்கு தரிசனம் முடிஞ்சிருச்சு. 2:00 நாங்கள் போயிட்டு லைனில் நின்னோம். அதுக்கப்புறம் சாமி பார்த்துட்டு லட்டு அதெல்லாம் வாங்கிட்டு வெளில வரதுக்கு 4:45 அப்படி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரூமில் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு நைட் போல் வந்து வந்தோம், சும்மா கொஞ்ச நேரம் வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு. ஸோ நைட் வியூ தான் இது. நாங்கள் சாமி பார்க்கும்போது பெரிய ரஷ்ஷே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓவர் நைட்டில் என்ன க்ரௌடு. நாங்கள் நைட் ஒரு 9:00 மேலே தான் வந்துட்டு சும்மா அப்படி போனோம், ஷாப்பிங் பண்ணலாம், விண்டோ ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு. செம்ம க்ரௌடு. இந்த கல்யாண கட்டாக்கு ஆப்போசிட்டில் வந்து பெரிய ஒரு பாத்வே இருக்கும் இல்லையா, அங்கெல்லாம் வந்துட்டு சர்வ தர்ஷன் போகிறவங்களாம் தங்கியிருப்பாங்க. ஸோ அதெல்லாமே ஃபுல் க்ரௌட், ஹெவி க்ரௌட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ வந்துட்டு நைட் லைஃப் இன் திருமலை அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு யோசிச்சுருக்கேன். நைட்டில் அங்கே எப்படி இருக்குது, சும்மா நைட் மாதிரியே இருக்காது, அது எல்லாருக்கும் தெரியும் தானே. ஃபுல் லைட்டிங்கு, ஃபுட்ஸு, நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபுட்டு எல்லாமே டேஸ்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ வருது, மறக்காமல் பாருங்கள். இது வந்துட்டு அன்னப்பிரசாதம் சொல்லுவாங்கள்ல, அன்னதானம், அது போகிறதுக்கான க்யூ நின்றுட்டு இருந்தாங்க, அவ்வளோ பேர் நின்றுட்டு இருந்தாங்க. அதுக்கு வெளியவே வந்துட்டு அங்கே உள்ள போகிறவங்களோட ஷூ கவுண்டர் மாதிரி, பெருசாக ஆர்கனைஸ்டாக இல்லை, பட் இங்கே விட்டுட்டு அவங்க உள்ளே போகிறவங்க எல்லாருமே வந்துட்டு அன்னதானத்துக்கு போகிறவங்க. இது ஆன் தி வேல வந்துட்டு நாங்கள் பார்த்தோம். அப்புறம் இந்த மாதிரி அந்த கீழே பிளாட்ஃபார்மில் வந்து இந்த பாசி மணியெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த நைட் லைட்டுக்கும் அதுக்கும் பயங்கரமாக கிளிட்டர்டாக இருந்தது பார்க்குறதுக்கே. சூப்பராக நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி அடுக்கி வச்சுருந்தாங்க. கேட்டேன் இதெல்லாம் அடுக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு, 1 hour ஆகுமா. ஸோ இந்த மாதிரி இயர்ரிங்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஜஸ்ட்டு பார்க்குறதோட சரி, நமக்கு இதிலலாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் பார்க்க லைட்டிங்க்கு அவ்வளோ சூப்பராக அழகாக இருந்தது.
இந்த மாதிரி பாசி எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. நீங்கள் அங்கே பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்கெயின் பண்ணி கேட்டிங்க அப்படின்னாலே வந்து கண்டிப்பாக கம்மி பண்ணி தருவாங்க. ஏன்னா பிலிக்ரம் சென்டர் அப்படின்னாலே கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் சொல்லுவாங்க. அப்புறம் நான் வந்துட்டு கொஞ்சம் கீ செயின்ஸ் வாங்கினேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சில டாலு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து வீட்டுக்காக கொஞ்சம் வாங்கியிருந்தேன். மோரர்லஸ் எல்லா ஷாப்புமே ஒரே மாதிரி தான் ரேட் சொல்லுவாங்க. நம்ம தான் வந்துட்டு கேட்டு வாங்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இருக்குது. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.